ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தா கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொமெக்ரானேட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு மாதுளம் பழத்தை அந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் 1/4 கப் ஜீனி போட்டுக்கோங்க. இதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டேன். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது லைட்டாக 1 கொதி வந்துருச்சு. இப்போ நான் 5 கிராம் அகரகர தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ அகரகரெலாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த மாதிரி 2 பவுல் எடுத்திருக்கேன். அதில் அதை ஊற்றிக்கிறேன். இப்போ அதை அப்படியே செட்டாக விட்டுருங்க 2 மணி நேரம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 1.5 மணி நேரம் வச்சா போதும். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஓரத்தில் லைட்டாக கத்திய வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அதை அப்படியே திருப்பி வச்சுட்டு தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ அது மேலே டெக்கரேஷனுக்காக மாதுளம்பழம் ஒன்றுன்னு மட்டும் வச்சுக்கிறேன். அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு நம்ம பொமெக்ரானேட் புட்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.